குட் மார்னிங் எவ்ரி ஒன் அண்ட் அ வெரி ஹாப்பி வீக்கெண்ட். நாங்கள் வந்து ஒரு ஏர்லி மார்னிங் 5:30 to 6 அந்த டைமில் ஒரு சன்ரைஸ் பார்க்கலான்னு சொல்லி இந்த பீச்சுக்கு வந்திருக்கோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் வாங்க, இந்த சன்ரைஸ் அண்ட் பீச் அண்ட் மார்னிங் வைப்ஸை எங்களோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே இந்த அலையோட சவுண்டு, அந்த கலர்ஸ் ஆஃப் தி அந்த சன்ரைஸ் அந்த கலர்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. உங்களுக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நாங்கள் வந்து தீபாவளி அந்த டைமில் கிடச்ச லீவில் ஒரு ஷார்ட் ட்ரிப்பு வந்து தாய்லாண்ட் கோசமை அப்படின்னு சொல்லி ஒரு ஐலாண்டுக்கு போயிருந்தோம். அங்கே எடுத்த வீடியோ தான் இது. ஸோ தாய்லாண்ட்னாலே ஃபேமஸாக சொல்கிற இடம் வந்து பட்டாயா, புக்கெட் அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த இடமும் நல்லா தான் இருக்கும், பட் அதெல்லாம் என்னென்னா இந்த ஹாப்பனிங்காக இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியே ஜே ஜே ஜேன்னு நைட் கிளப்பு பார்ட்டிஸு அந்த மாதிரி ஒரு இதாக இருக்கும். சில பேருக்கு சில இடங்கள் பிடிக்கும். எனக்கு வந்து இந்த இடம் ரொம்ப அமைதியாக, காமாக, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது. நம்ம டெய்லி நம்ம ருட்டீனை பண்ணிகிட்டே இருக்கோம், மொனாட்டனஸாக ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கோம், அதுலேருந்து ஒரு பிரேக் எடுத்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து அமைதியாக ஒரு 2-3 நாள் ஸ்பெண்ட் பண்ணோம்னா அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்கப்ப நம்ம மைண்டுமே ஒரு காம் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலு. இந்த பீச் வந்து ரொம்ப சூப்பர் பீச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். இது நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் ஹயத் ரெஜென்சி, அது வந்து ஒரு பீச் ரிசார்ட். இது வந்து ஒரு சின்ன பீச், ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப நல்ல லாங் பீச் கிடையாது, ஒரு குட்டி பீச். பட் ஓகே, சன்ரைஸும் இங்கே வந்து ரொம்ப நல்ல வியூ இல்லை, பட் நாங்கள் இங்கே இருந்ததுனால இந்த வெரி நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து சன்ரைஸ் பார்க்கலாம் சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்து பார்க்குறோம். இங்கே இந்த பீச் தான் வந்து சின்ன பீச், பட் வந்து இந்த ஹோட்டல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அம்யூனிட்டிஸ் ப்ளஸ் அவங்க மெயின்டைன் பண்ணுற அந்த ஹோட்டல் வந்து அப்படியே சூப்பர் க்ரீனாக அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க, பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அம்யூனிட்டிஸும் சூப்பராக இருக்குது. பூல்ஸ் எல்லாம் வந்து ஆசம் பூல்ஸ். நீங்கள் வெளியே எங்கேயும் போகலனாலுமே உள்ளேயே வந்து ரொம்ப அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ நான் இங்கே குட்டியாக இங்கே நடக்கிறப்ப எடுத்த வீடியோ, அந்த ஸ்னிப்பும் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஹோட்டல் வந்து வேறு கம்பேரிட்டிவ்லி வேறு ஹோட்டல்ஸோடு இது ரொம்பவே நல்லா இருக்குது. உள்ளே வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, பீச் சைட் பார்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு மார்னிங் ஆஸ் யூஷுவல் எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் இருக்கிற மாதிரி புஃபே, பிரேக்ஃபாஸ்ட் புஃபே இருந்தது. இந்தியன் ஃபுட்டுன்னு சொல்லி பொங்கல் பூரிலாம் வச்சுருந்தாங்க, ஆனால் பேர்லாம் தப்பாக வச்சுருந்தாங்க. வடை வச்சுட்டு அதுக்கு பொங்கல்னு சொல்லி போர்டு வச்சுருந்தாங்க, பட் இட்ஸ் ஓகே, ஏதோ ஒரு இந்தியன் ஐட்டம் வைக்கணுன்றதுக்காக வச்சுருக்காங்க. ஹோட்டல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் யாராவது இங்கே கோசமே வரீங்கன்னா ஹோட்டல் ஹயத் ரெஜென்சி நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டே. நாங்கள் வந்து பீச் வியூ ரூம் எடுத்திருந்தோம், அதனால் பால்கனி திறந்து நைட்டு நாங்கள் போன உடனேவே பயங்கரமாக இருந்தது. லைட்ஸ்லாம் போட்டு பார்க்கவே அந்த பீச் வந்து நைட்டு பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த பீச்சில் பார்த்திங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டிருக்காங்க, அந்த பிளாட்ஃபார்மில் நம்ம உள்ளே நடந்து போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நான் ஒரு கொஞ்சம் தூரம் நடந்தேன், எனக்கு அது அந்த அலையில் வந்து அந்த பிளாட்ஃபார்ம் ஆடுறதே வந்து பயமாக இருக்குது, அதனால நான் ரிட்டர்ன் வந்துட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து அதில் ஃபுல் ஸ்ட்ரெச் நடந்து போய் உள்ளே வரைக்கும் போய் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. இது வந்து நிறைய இன்ஸ்டாகிராமில் பார்த்தோம்னா நிறைய பேர் இதில் அழகாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. நம்மளுக்கு அந்தளவுக்கு, எனக்கு அந்தளவுக்கு தைரியம் இல்லாதனால நான் இதில் நடந்து போய் நான் பார்க்கல. ஸோ நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் அந்த பிளாட்ஃபார்ம்லாம் நடந்து போய் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த அலையோடு சேர்ந்து அந்த பிளாட்ஃபார்மும் ஆடுதுன்னு சொன்னாங்க என் ஹஸ்பண்ட். அதில் நடந்து போயிட்டு நல்லா இருக்குது அந்த ஃபீல் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த சன்ரைஸை நாங்கள் என்ஜாய் பண்ணோம் எங்களோட சேர்ந்து, நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தாய்லாண்டில் நீங்கள் புதுசாக வேறு ஏதாவது இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கோசமை நீங்கள் போய் பாருங்கள். இந்த இடம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்களும் இதை மாதிரி ஒரு காமான ஒரு பிளேஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இன்னும் கோசமை போகலன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்குது. ஹோட்டல் ஹயத் ரெஜென்சியும் நல்லா இருக்குது. நீங்கள் வேறு ஹோட்டல் ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தீங்க, எப்படி இருந்ததுன்னு சொல்லி. See you all in the next video.